ஆர்டர் பரோட்டா வழங்கும் சொல்ல சொல்ல சமையல் சீசன் 2. நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்க சூப்பரான டிஷஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி போன வாரம் முழுக்க முழுக்க கேரளா உணவு வகைகள் எல்லாமே பார்த்தோம். அண்ட் இந்த வாரம் சூப்பரான கார சாரமான ஆந்திரா உணவு வகைகள் தான் பாத்துட்டு இருக்கோம். எஸ் நிறைய ரெசிபிஸ் பார்த்தோம். அண்ட் இன்னைக்கும் வந்து உங்களுக்காக வந்து நான் வெஜிடேரியன்ல, அதாவது லைக் பிந்தியில வந்து கிறிஸ்பி ஆந்திரா பிந்தி ஒன்று செஞ்சு தரேன் சொல்லியிருக்கேன். ஸோ அதுவும் இன்னைக்கு இருக்கு. அதே மாதிரி காலர்ஸ் என்ன டிஃப்ரெண்டான ரெசிபி செய்ய போறாங்கன்னு தெரியல. ஸோ அதை பார்த்துடலாமா சிவா? ஓகே சூப்பர், பார்த்துடலாமா பார்த்துலாமா. ஓகே ஸோ இன்னைக்கு அவங்க ஃபர்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், லைன்ல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? நான் செஞ்சில இருந்து அம்மு ஜஸ்டினா மேரி பேசுறேன் சார். செஞ்சில இருந்து கிறிஸ்டினா மேரி. ஜஸ்டினா மேரி. ஜஸ்டினா மேரி. எப்படி இருக்கீங்க மேரி? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்க மேரி. அப்புறம் மேரி, ஆந்திரா ஸ்பெஷல் ரெசிபிஸ்லாம் போயிட்டு இருக்கு, பாக்குறீங்களா டிவி? ஆ பண்ணிருக்கேன் சார், முன்னாடி நான் கேரளா டிஷ்ல வந்திருந்தேன், பேசிருக்கேன் சார். கேரளா செஞ்சீங்களா? என்ன செஞ்சீங்க? உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? அங்க வந்து எக்குக்கு வந்து அண்டம். சோ உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருச்சு அது? ஆமா, அது நான் வந்து ஒரு படத்துல பாத்துர்க்கேன் एक्चुअली. சரி ஓகே, அண்ட மசாலா சேர்த்து தேவையான பொருள் பாத்துறலாமா? சொல்லுங்க சார். வேக வச்ச முட்டை 6, வறுத்த வேர்க்கடலை, தேங்காய் துருவல், கசகசா, சீரகம், வெந்தயம், காய்ந்த மிளகாய், நறுக்கிய பூண்டு, சீரிய பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கரம் மசாலா, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், புளி பேஸ்ட், உப்பு, எண்ணெய் தேவையான அளவு. ஓகே சோ இதுதான் தேவையான பொருள் இல்லையா? ஆமாங்க சார். டைம் குள்ள செஞ்சிரலாமா? 10 மினிட்ஸ் தான் டைம், தெரியும்ல உங்களுக்கு. கண்டிப்பா சார். ஃப்ரை தான ஆல்ரெடி எக் பாயில் பண்ணி தான் வச்சிருக்கோம். ஆமா ஆல்ரெடி பாயில் பண்ணா இருக்கு. ஓகே சார். ஓகேவா? ஓகே சார். ஓகே மாஸ் நம்ம கிட்ட ஒரு 3 எக் இருக்கு பாயில்ட் எக், அதுக்கு ஏத்த குவாண்டிட்டில நாம சமைச்சுக்கலாம் சரியா? ஓகே சார். ஓகே ஃபைன். சோ ஜஸ்டினா மேரி உங்களுக்கு டைம் செட் பண்ண போறேன். ஓகே சார். அண்ட் மேரி யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. சொல்லுங்க என்ன பண்ணு. யோ யோ சார், ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல எண்ணெய் விட்டு கொஞ்சம் முட்டையை ஃப்ரை பண்ணிக்கங்க லைட்டா ஒரு 2 மினிட்ஸ். ஓகே மா. ஓகே எண்ணெய் ஆயில். ஓகே இன்னொரு பேன் வச்சு அதுல என்னமா பண்ணோம்? எல் கசகசா, தேங்காய் துருவல், வேர்க்கடலை இது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் சார். எண்ணெய் இல்லாம அப்படிதானே? ஆமா எண்ணெய் இல்லாம. ஓகே. எல் கசகசா, கசகசா கொஞ்சம், தேங்காய் துருவல், தேங்காய் துருவல் கொஞ்சம், தேங்காய் துருவல், வறுத்த வேர்க்கடலை. ஓகே வறுத்த வேர்க்கடலை. எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி மிக்ஸில அரைச்சு வச்சிருங்க சார் ஒரு கிரேவி மாதிரி. ஓகேமா. தண்ணி விட்டு அரைச்சு. தேங்காய் துருவல். தேங்காய் துருவல் தான் போடணுமா? ஆமாங்க சார். ஃப்ரை பண்ணனும். ஃப்ரை பண்ணாத அது நல்லா இருக்கும். ஃபைன், இப்போ நம்ம எக் போட்டுறலாம் இந்த சைடுல. ஆ நீங்க போட்றீங்க, ஃப்ரை பண்றீங்க. ஏமா இப்போ எப்படி கட் பண்ணி போடணுமா எக்? அப்படியே முழுசா போடணுமா? இல்லங்க சார், ஃபுல்லா முழுசாவே போடுங்க. அதுக்கு ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் பீஸா கட் பண்ணிக்கலாம். ஓகே டன். நம்ம ஒரு 2 மினிட்ஸ் வதங்கினா போதும், அதுக்கப்புறம் எடுத்துடலாம். ஓகே 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 புரியுது. எடுத்துட்டு அதை ரெண்டு ஹாஃபா கட் பண்ணி வச்சிருக்கீங்க. இல்லை எல்லா சைடும் வேகணும்ல? கண்டிப்பா. லைட்டாக மேலே ஒரு கோல்டன் கலர் வந்தால் போதும். ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆறின பிறகு அதை நீல வாக்கில் கட் பண்ணி ரெண்டு சைடும் அந்த மஞ்சள் கரு வர வர மாதிரி தாங்க வச்சிருவோம். ஆமாம். கொஞ்சம் தண்ணி வேறதா கட் பண்ண வேண்டியது இருக்காமா? இல்லைங்க சார், கருவேப்பிலை கொத்தமல்லி வச்சுருந்தா அது போதும். ஓகே
ஓகேமா பேஸ்மாதிரி பரச்சிட்டாச்சு பார்த்து என்ன பண்ண போறோம் ஓகேங்க சார் இன்னொரு pan வச்சுடுங்க இன்னொரு pan வச்சுக்கணுமா ஓகே இந்த எக் எடுத்து நம்ம கட் பண்ணிடலாம் நினைக்கிறேன் ஓகே சார் இந்த எக் நீங்க கட் பண்ணிடலாம் ஓகே நான் அப்படியே இந்த கட்டர்ல கட் பண்ணுங்க நீல வாட்ல கட் பண்ணிக்கிறேன் நான் ஏ ஸ்டாப் நான் pan வச்சு போறோம் சார் அதல கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கங்க கொஞ்சம் எண்ணெய் ஓகே இந்த எக் வந்து ரெண்டு ஹாஃபா கட் பண்ணா போதுமா எஸ் மேம் அந்த மஞ்சள் கூட ரெண்டு சைடும் வரணும் அது மாதிரி நீல வாட்ல கட் பண்ணுங்க ஓகே ஓகே சார் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் கிரேவி தேவையான அளவு எண்ணெய் ஊத்திருக்கமா ஓகே சார் இந்த குக்க ஆகாம இருக்கல இந்த சைடுல போடுங்க ஓகே உங்க அறிவு வெயின் வியக்கறீங்களா அம்மா என்ன காஞ்சிருச்சு அடுத்து என்ன பண்ணலாம் ஜீரகம் வெந்தயம் போடுங்க சார் ஜீரகம் கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் ஓகே ஜீரகம் போட்டாச்சு வெந்தயம் கொஞ்சம் போடுங்க அது பொடிச்ச உடனே கொஞ்சம் காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் போடுங்க பச்சை மிளகாய் அப்படியே குட்டி குட்டி கட் பண்ணி போடலாம்ல ஆ பச்சை மிளகாய் குட்டி குட்டி கட் பண்ணலாமா பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கங்க காஞ்ச மிளகாய் பூண்டு மூணையும் கட் பண்ணி போட்டுக்கங்க சார் ஓகே காஞ்ச மிளகாய் வந்து சும்மா ரெண்டு ரெண்டா கிள்ளி போடலாம் இல்லையா ஓகேங்க சார் ஆனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இது ஆந்திரா டிஷ்ன்றதுல கொஞ்சம் காரமாக இருக்கும் ஓகே ஸோ காஞ்ச மிளகாயில் ஒரு ரெண்டு பச்சை மிளகாயில் ஒரு ரெண்டு ஓகேவா என்னோட கவசம் போடலாம் நல்ல கெட்டியா இருக்கு அந்த பேஸ்ட் ஓகேங்களா கட்டியா இருக்கு சோ எண்ணெய் நிறைய ஊத்திட்டீங்களா ஆ எண்ணெய் ஊத்திருக்கமா ஊத்திருக்கமா அந்த அந்த பேஸ்ட் நீங்க போட்ட உடனே அது கொஞ்சம் வதங்க வதங்க எண்ணெய் தனியா பிரிஞ்சு வரும் இருக்கும் சார் நல்லா கிரேவியா இருக்கும் அதுதான் எண்ணெய் நான் நிறைய ஊத்த சொன்னேன் உங்களுக்கு என்ன நிறைய அவ்வளவு ஊத்துனே லைக் எப்படினா இது வந்து கொட்டி எள்ளு வேர்க்கல் எல்லாம் போட்டுக்கிட்டீங்களா அதனால அத நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோ ஆயில் ஓகே சோ அப்போ இத எவ்வளவு ஆயில் ஊத்துனா அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கு இப்ப நிறைய ஊத்தி இருக்கேன் ஃபர்ஸ்ட் இந்த வெலங்காம போயி ஒரு மாதிரி ஒரு நல்ல பதத்துல இருக்கு மசாலா ஆட் பண்ணிட்டீங்க சார் என்னமா மஞ்சள் தூள் மஞ்சள் ஆட் பண்ணலாமா ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணுங்க ஓகே ஃபைன் ஓகே அதுக்கு அடுத்துமா மிளகாய் மிளகாய் தூள் சார் நீங்க ஆல்ரெடி வர காந்த மிளகாய் பச்சை மிளகாய் போட்டுக்கீங்க அப்ப காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கோ மிளகாய் தூள் எவ்வளவு போடணும் சஸ்டினா மெஷர்மென்ட் கொஞ்சம் கம்மியா போட்டுக்கோ நம்ம என்ன பச்சை மிளகாய் காந்த மிளகாய் போட்டுக்கீங்க ஓகே இன்னும் கொஞ்சம் ஆ ஓகே டன் ஆ போதும் சார் கொஞ்சம் அரை ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு புளி பேஸ்ட் கொஞ்சம் போட்டுங்க சார் வேறிக்கு ஏத்தம் ஒரு எலுமி எஸ் போடுங்க ஒரு 1/2 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் சரி 1 டீ ஓகே அப்புறம் புளி பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுங்க மேம் ஓகே மேம் ஓகே ஜஸ்டினா நல்லா கலக்கிக்கோங்க ஒரு 1/2 ஒரு கிரேவி மாதிரி இருக்கீங்களா கிரேவி மாதிரியா இன்னும் கிரேவி மாதிரி வரலையே அது நல்லா இருக்குது அது எவ்வளோ எண்ணெய் ஊற்றாலும் இருக்கிறது இருக்குதுங்களா கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சு தண்ணி தெளிச்சுக்கலாமா வெரி குட் இப்போ தான் நம்ம விஷயத்தை வந்துருக்கீங்க ரொம்ப கிரேவியாக இல்லைங்க சார் அந்த மசாலா வந்து நம்ம எப்படி சொல்கிறது இந்த சட்னி தக்காளி சட்னி நம்ம பசஞ்சு பண்ணோம்னா அந்த மாதிரி ஓகே ஓகே ஓ இப்போ தான் கரெக்டாக அந்த இதுவும் இருக்கிடும் ஆக்சுவலாக
இன்னும் நிறைய தண்ணி ஊத்தணும்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, அது நம்ம கொஞ்சம் இது வரணும். போட்டு அந்த தண்ணி ஊத்தி ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிருங்க. ஒரு கொதி வந்தனே ஆஃப் பண்ணிரலாமா? இத ஆஃப் பண்ணிட்டு முட்டையை போட்டு இப்போ ஒரு 5 மினிட்ஸ் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே மடன்மா. கோரியண்டர் லீவ்ஸ் கொஞ்சம் மேல போடுங்க. சோ அந்த எங்க போறோம் உள்ள இப்போ? ஓகேவா? இப்போ நாங்க சர்வ் பண்றதுக்குள்ள நீங்க இதோட ரீகேப் அழகா சொல்லுங்க பாப்போம். ஓகே சார். ஒரு வாணலில கொஞ்சம் எண்ணெய் விட்டு வேக வச்ச முட்டையை வந்து போட்டு ஃப்ரை பண்ணிக்கங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிட்டு ஆற வச்சிட்டு அதை வந்து ஒரு நீல வாக்குல கட் பண்ணி எடுத்துக்கங்க. இன்னொரு பேன்ல எள், கசகசா, தேங்காய் துருவல், வேர்க்கடலை போட்டு வறுத்து எடுத்து ஆற வச்சு அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கங்க. இன்னொரு பேன்ல எண்ணெய் விட்டு சீரகம், வெந்தயம் ரெண்டையும் போட்டு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட காய்ந்த மிளகாய், பச்சை மிளகாய், நறுக்கிய பூண்டு, கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு இதன் இது கூட கொஞ்சம் அரைத்து விழுது அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டே இருக்கணும். எண்ணெய் வந்து தனியா பிரிஞ்சு வரணும். அது கூட மறுபடியும் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சீரகம் அந்த தூள் எல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு கொஞ்சம் புளி பேஸ்ட் போட்டு ஒரு கொதி வந்த உடனே முட்டைகளை நறுக்கி வச்ச முட்டைகளை போட்டு 10 நிமிஷம் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னாக்கா ரெடி, அண்ட மசாலா ரெடி. இந்த வெயிற்கல்லாம் அரைச்சு போட்டுருக்கோமா? அதாவது சப்பாத்திக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ். ஓகேவா? சப்பாத்தி கூட இல்ல, இடியப்பம், நம்ம நான் ஆப்பம் இதெல்லாம் கூட சாப்பிடலாம். எக்ஸலண்டா இருக்கு. வெயிற்கல்ல நம்ம அரைச்சு போட்டோம் இல்லையா, அதோட டேஸ்ட் வந்து சூப்பரா வருது. ஒரு எக் கிரேவி மாதிரியே இல்ல இது. ஓகே சார். நம்ம ஊர்ல போய் எக் கிரேவி வச்சோம்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஒரு டேஸ்ட் இருக்கு. அந்த டேஸ்ட் இல்லாம ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆமா சார். நார்மலா எக் கிரேவினா பயங்கர காரமா இருக்கும். பட் இவ்வளவு போட்டிருக்க நம்ம மிளகாய் பொடி, பச்சை மிளகாய், கார மிளகாய், ஆனா அது காரம் அவ்வளவா தெரியவே இல்லை. நம்ம வந்து அந்த வேர்க்கடலை அரைச்சு போட்டதால எல்லாம் அப்சர்வ் பண்ணிருக்கோம். கம்மி பண்ணி போட்டுட்டாங்க. ஆமா இல்ல, நான் நிறையவே போட்டிருந்தேன் ஆக்சுவலா, ஏன்னா ஆந்திரா ஸ்பெஷல் அப்படின்றதுனால. பட் ஸ்டில் அது வந்து அந்த வேர்க்கடலை எல்லாமே கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிருக்கு. லைக் இந்த காரத்தை எல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு லைட்டா ஒரு ஸ்வீட் டேஸ்ட் வர மாதிரி இருக்கு. லைட்டா காரமாவும் இருக்கு. எக்ஸலென்ட்டா இருக்கு. நான்க்கு வந்து ரொம்ப சூப்பரான சைட் டிஷ் நினைக்கிறேன். நான்க்கு ரோட்டிக்கலாம் வந்து ரொம்ப எக்ஸலென்ட்டா இருக்கும். அண்ட் ஃபேண்டஸ்டிக்கா இருக்கு. ஜஸ்னா மேரி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரி ரெசிபி நீங்க ஷேர் பண்ணதுக்கு. தேங்க்ஸ். ஓகேவா? கண்டிப்பா இதோட இல்லாம நீங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் நீங்க வந்து எங்க கூட உங்களோட ஃபேவரட் ரெசிபியை ஷேர் பண்ணனும்னு ஆசை பண்றோம். சரியா? ஓகே சார். கண்டிப்பா செய்ங்க. அண்ட் தேங்க் யூ so much for calling. சுபா. Thank you. Bye-bye. சூப்பரான வந்து கிறிஸ்பி ஆந்திரா பிந்தி செய்ய போறோம். பாடர் பேட்டா வழங்கும் சொல்ல சொல்ல சமையல் சீசன் 2.